அன்பிற்குரிய வாணியர் மீடியா நேயர்களுக்கு மதுராந்தகம் தமிழ் விரும்பியின் வணக்கம். நம்முடைய வக்குவர் வம்சம் வாணியர் பெருமை, இந்த வக்குவர் வம்சத்தையும் வாணியர் பெருமையையும் உங்களிடையே இரண்டு நிகழ்ச்சிகளின் மூலம் மிக சிறப்பான முறையிலே தெளிவாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றேன். இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த உலகம் தோன்றுவதற்கு என்ன காரணம், இந்த உலகத்தில் யார் யாரை முதலில் பிரம்மன் படைத்தான், படைத்து அவர்களை பூமிக்கு எப்படி அனுப்பி வைத்தான், இறுதியாக நாம் படைக்கப்பட்ட மூன்றாவது இனமான இந்த வைசியர் குலத்தினுடைய முதல் தோன்றல் வக்குவமுனி தான் பிறந்ததனுடைய பயனாக தவம் இயற்ற தொடங்கியதும், அதன் பிறகு தக்கனுடைய மகள்கள் 27 பேரை சந்திரனுக்கு மனமுடித்து கொடுத்ததும், அந்த 27 பெண்களிடமும் ஒரே மாதிரியான அன்பு பாராட்டாமல் கிருத்திகை ரோகிணி என்கின்ற இரண்டு மனைவியிடம் மட்டும் அன்பு பாராட்டியதால் தக்கனிடம் மற்ற 25 அந்த பெண்களும் முறையிட்டார்கள் என்பது வரை உங்களுக்கு சொன்னேன் அல்லவா. அந்த தட்சனுடைய மகள் 27 பேரில் கிருத்திகையிடமும் ரோகிணியிடம் மட்டுமே சந்திரன் மிக அன்பான முறையிலே இல்லறம் நடத்தி வந்தான். மற்ற 25 பெண்களை மனைவிகளை அவன் கண்டுகொள்ளவில்லை. அந்த 25 பெண்களும் தன்னுடைய அப்பா தட்சனிடம் சென்று முறையிட்டார்கள், எங்கள் கணவர் எங்களை கண்டுகொள்வதில்லை, நம்முடைய அக்கால் கிருத்திகையிடமும் அதாவது சகோதரிகள் ரோகிணியிடம் மட்டுமே அவர் அன்பு பாராட்டுகிறார், ஒருதலை பட்சமாக எங்களிடம் நடந்து கொள்கிறார் என்று சொன்னவுடன் தட்சனுக்கு கோபம் வந்தது. தட்சன் என்ன செய்தான் தெரியுமா, சந்திரனை பார்த்து, தட்சன் உன்னுடைய கலைகள் இன்று முதல் ஒன்றொன்றாக தேய்ந்து 15வது நாள் நீ முழுதுமாக மறைந்து போவாய் என்று சாபம் கொடுத்தார். இன்றிலிருந்து 15வது நாள் நீ காணாமல் போவ, தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய ஒளி குறைந்து கொண்டே, அதாவது கலைகள் குறைந்து கொண்டே வரும், அந்த கலைகள் மறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது கடைசியாக 15வது நாள் ஏதும் இல்லாத ஒரு நிலையை நீ அடைவாய் என்று சாபம் கொடுத்து விட்டார். இந்த சாபத்தை கேட்டவுடன் சந்திரனுக்கு மிகவும் கலக்கம் ஏற்பட்டது. என்னது, நமக்கு இப்படி ஒரு மாமனாராலவே ஒரு சாபம் கிடைத்து விட்டதே என்று பயந்து நடுங்கி பிரம்மனிடம் சென்று முறையிட்டான். பிரம்மன் தன்னை படைத்த கடவுள் அல்லவா, அதனால் பிரம்மனிடம் சென்று இப்படியெல்லாம் நடந்து விட்டது என்று சொல்லும் பொழுது, இதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீ திருமாலிடம் போய் கேள் என்று சொன்னார். திருமாலும் நடந்ததையெல்லாம் கேட்டுவிட்டு, இதற்கு என்னாலும் எதுவும் செய்ய முடியாது, நீ சிவபெருமானிடத்தில் தான் இதற்கான பரிகாரத்தை தேட வேண்டும், அவரிடம் போய் முறையீடு என்று சொல்லிவிட்டார். சந்திரன் இவர்கள் இருவரிடமும் நாம் எதுவும் முடியாததால் சிவபெருமானை பார்த்து தனக்கு நடந்ததையெல்லாம் சொல்லி தட்சன் கொடுத்த சாபத்தையும் சொல்லி, இன்றிலிருந்து 15வது நாள் நான் மறைந்து போகப் போகிறேன், என்னால் என்ன செய்வது, நான் எப்படி இருப்பது என்றெல்லாம் விதற்றினான். சிவபெருமானிடம் காரணம் எப்படி வாழ்வது என்று கேட்டான். சிவபெருமான் பார்த்தார், தட்சன் கொடுத்த சாபத்தை மாற்றுவது என்பது என்னால் அவரால் முடியாதது என்றும் இல்லை, ஆனால் அதற்கான காரணம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதனால் அந்த சாபத்துக்கு வேணுமென்றால் ஒரு மாற்றாக ஒன்று செய்யலாம், சாபத்தை நான் ஏதும் செய்ய முடியாது, அதற்கு பதிலாக ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார். என்ன என்று கேட்டார், நீ 15 நாட்கள் ஒன்னொரு கலையாக தேய்ந்து மறைந்து போவாய், மீண்டும் ஒரு 15 நாட்களில் ஒரு கலையாக வளர்ந்து முழு நிலவாக மாறிவிடுவாய் என்று சாபத்திற்கு ஒரு விமோசனம் கொடுத்தார். 15 நாட்கள் ஒவ்வொரு கலையாக கலைந்து கடைசியாக முழுதுமே இல்லாமல் செல்வாய், பிறகு அடுத்த 15 நாட்கள் ஒரு கலையாக வளர்ந்து கடைசியில் முழு நிலவாக பிரகாசமாக நீ ஜொலிப்பாய் என்று சாபத்திற்கு ஒரு மாற்று ஏற்பாடு சொன்னார். அப்பொழுது கூட சந்திரனுக்கு கவலைதான், நான் ஏதும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருளடைந்து போகும் பொழுது என்னை யார் மதிப்பார்கள், என்னை யார் விரும்புவார்கள், என்னை நான் எப்படி ஒளி பொருந்திய ஒரு கிரகணமாக இருந்தேன், ஒளி பொருந்திய குளுமை பொருந்திய ஒரு கிரகணமாக இருந்தேன், ஒரு ஒளிக்கோளாக இருந்தேன், என்னை இப்படி சாபம் கொடுத்து மாற்றிவிட்டாரே தட்சன் என்று புலம்பும் பொழுது சிவபெருமான் சொன்னார், நீ பயப்படாதே, உன்னுடைய மூன்றாம் பிறையை
என்னுடைய தலை மீது நான் சூடிக்கொள்கின்றேன். அதாவது மூன்றாம் பிறை கீற்று இருக்கிறதல்லவா, அந்த மூன்றாம் பிறையை என் தலை மீது நான் பிறையாக சூடிக்கொண்டு என்னை வணங்குவோரெல்லாம் உன்னையும் வணங்கும்படி அருள் செய்கின்றேன். கவலை ஏற்க மூன்றாம் பிறையை பார்ப்பவர்களுக்கு சிவகடாட்சம் செய்வதற்கான அருளை தருகின்றேன். மூன்றாம் பிறையை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் சிவன் அருள் கிடைக்கும் என்கின்ற உன்னதத்தை மக்களுக்கு நான் உணர்த்துகிறேன், நீ கவலைப்படாதே என்று சொன்னார். அப்படியாக சந்திரன் சாபம் பெற்று 15 நாட்கள் தேய்ந்து, அதுதான் அமாவாசை 15வது நாள். அதேபோல் அந்த சாபத்திற்கு நிவர்த்தியாக சிவபெருமான் கொடுத்த அந்த விமோசனம் ஒவ்வொரு கலையாக வளர்ந்து 15வது நாள் பௌர்ணமி என்கின்ற மாத பிறப்பு இப்படி தான் உருவாகியது. 15 நாள் தேய்ந்து அமாவாசையாகவும், 15 நாள் வளர்ந்து நிறைமதியான பௌர்ணமியாகவும் சந்திரன் சாபத்தினுடைய விமோசனத்தை பெற்றான் என்கின்ற இந்த செய்தியோடு இன்று இதற்கான முடிவை நாம் சொல்கின்றேன். எதிர்வரும் அந்த அடுத்த பாகத்திலே அடுத்து சந்திரனுடைய சாபத்தால் நிகழ்ந்த மற்ற விஷயங்கள், இந்த பூமியிலே அந்த இருளான காலத்திலே என்னெல்லாம் செயல்கள் நடந்தது, ஏனென்றால் ஏற்கனவே மாதம் 30 நாளும் பௌர்ணமி நிலையாக இருந்த சந்திரன் அந்த அமாவாசை காலத்தில் இருள் அடைய செய்ததால் பூமியில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தது என்பது பற்றி விரிவாக நாம் சிந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மதுராந்தகம் தமிழ் விரும்பி. நன்றி என் அருமை வாணிய பெருமக்களே.